ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ், கல்யாண வீடுகளில் நம்ம சாப்பிட்ற வத்தக்குழம்பு நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மாத்திரம் ஏன் இப்படி வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதுக்கு அவங்க ஒரு சீக்ரெட் பொடி சேர்ப்பாங்க. அந்த பொடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க, ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி. இந்த வெந்தயம் அப்புறம் துவரம்பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பருப்பும் வெந்தயமும் பொன்னிறம் ஆயிட்டு அரிசி நல்லா பொரிஞ்சு வரப்போ இதில் ஒரு 10-15 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாயும் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த சூடில் அந்த மிளகாய் வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகும். இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஆனோடனே ஒரு தட்டில் கொட்டி ஆற வைங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா இதில் பாதி மிளகாய்க்கு பதில் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளை அரைக்கிறப்ப சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் மட்டும் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஏர்டைட் பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 days வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த பொடியை நீங்கள் வெந்தய ரசத்துக்கு, வெந்தய குழம்புக்கு, வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது என்னோடய நெய்பர் ஹரிணி அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட ரெசிபி. நீங்கள் நார்மலாக எப்பவும் எப்படி வத்த குழம்பு வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுட்டு இந்த பொடியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூவுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இந்த பொடி வத்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்டியும் கொடுக்கும், திக்னஸ்ஸையும் கொடுக்கும். இந்த மாதிரி குழம்பு ஒரு கொதி கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மணக்க மணக்க அருமையான டேஸ்டியான வாசனையான வத்த குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ரங்கத்தினரை சேர்ந்துருங்க. நம்மளோட மற்ற ரெண்டு சேனலான ஹாப்பி ஹோம்மேக்கர், ஹாப்பி ஹோம்மேக்கர் கோலம் ரெண்டும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா போட்டோவை இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி happyhomemaker_தமிழ், ஃபேஸ்புக்ல happyhomemaker_தமிழ். தினம் தினம் நான் என்ன சமைக்கிறேன், அடுத்தது என்ன வீடியோ வரப்போகுது, இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் இல்லை இன்கிரீடியன்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு, பாருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை.